கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களை, இன்றைய பரலோகம் அண்ணா, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இன்றைக்கி நம்முடைய கண்ணீரை யாராலையும் காண முடியாது. நம்ம யாருமே மனுஷங்களுக்கு முன்னாடி கண்ணீர் சிந்துகிறத விரும்புகிறது இல்லை. நம்ம யாரும் அப்படி செய்ய மாட்டோம். மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமத்தில் விண்ணப்பிக்க மாட்டோம். நம்மளுடைய கண்ணீர், நம்முடைய விண்ணப்பம், இது சீக்கிரட்டாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கர்த்தவங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தையும் ஏசாயா 38வது அதிகாரம் 5வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது கத்த ஏசாயா என்கிற தீர்க்க தரிசிடத்தில் சொல்கிறாரு, எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை நான் கண்டேன், விண்ணப்பத்தை நான் கேட்டேன், ஆயில 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன். பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கலாம். அவ்வளவுதான் என் வாழ்க்கையை முடிந்தது என்று சொல்லி நினைக்கலாம். மற்றவர்கள் சொல்லலாம், அவ்வளவுதான் நீ முடிஞ்சிச்ச அப்படி சொல்லிட்டு. இல்லை, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு கத்த பதிலை கொடுப்பான். ரெண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலும் ஏசாயா 58:3 எசேக்கியேல் விண்ணப்பம் பண்ணுகிறான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு கண்ணீரை கண்டு மனம் இறங்கி கத்த சொன்ன வார்த்தையே மாற்றிட்டார். கத்தருடைய வார்த்தை மாறுமா? அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சங்கீதம் 33:9 சொல்லுகிறது. பொய் சொல்ல மனிதன் அல்ல, சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல என்று சொல்லி 1 சாமுவேல் 15:29 சொல்கிறது. ஆனால் அதையே மாற்றுகிறதுக்கு காரணம் என்ன? கண்ணீர். கண்ணீரை காண்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆகார் என்கிற அடிமை பெண் தன்னுடைய நாச்சியால் நிமித்தமாக வேதனையோடு வயிற்று பிள்ளையோடு கூட வனாந்திரத்தில் வருகிறாள். நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆதியாமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஆகார் எங்கேருந்து வருகிற, எங்கே போகிற, என்ன செய்ய போகிற, கத்தருகிறாள், ஐயோ நான் வேதனையோடு கூட இருக்கிறேனே. அப்பந்தான் அவள் சொல்லுகிறான், ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்திலே கண்டேன், என் கண்ணீரை காண்கிறவர், என் பிரச்சனைகளை காண்கிறவர், என் பாடுபத்திரவங்களை காண்கிறவர், என்னுடைய வேதனையை காண்கிறவரை நான் இவ்விடத்திலே கண்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனையை பார்க்கிற தேவன் நம்மளுடைய தேவன். ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் விண்ணப்பத்தை கத்தர் கேட்பார். ஒரு நாள் கத்த என்னை ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு ஜெபிக்கும்படியாக என்னை ஏவினார். நான் யார் வீட்டுக்கு ஜெபிக்க போகிறது கிடையாது. லூக்கா 10:7 வசனத்தின்படி வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் ஆண்டவர் சொன்னபடினால யார் வீட்டுக்கு நான் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் போகிறதே இல்லை. ஆனால் கத்த சொன்னால் போவேன். அங்கே போகும்பொழுது அவங்க ஏழை குடும்பம், அவங்க எல்லாருடைய கண்களில் கண்ணீர். ஏன்னா இன்றைக்கி சரக்கு போடுறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லை, நகையெல்லாம் அடமானத்தில் இருக்குது, கடனுக்கு மேலே கடன், என்ன பண்ணுறன்னு தெரியலை, செத்துலாம் அப்படிங்கிற ஒரு வேதனையோடு குடும்பமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் போன பொழுது அவங்க எல்லாம் கண்ணீரெல்லாம் துடைச்சிட்டு வாங்க பிரதர்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணும் பொழுது கத்த சொன்னார், இவருடைய கண்ணீரை கண்டேன், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், இவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆக 2:19 இன்று முதல் கத்தவங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அன்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம். ஒரு கடந்துச்சு, அது 2 ஆயிடுச்சு 2 3 ஆச்சு 3 4 கடையாச்சு. வாடகை வீட்டில் இருந்தவங்க இன்றைக்கி சொந்த வீட்டில் இருக்கிறாங்க. கத்த மென்மேலும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். காரணம், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கதறலை கேட்கிற தேவன். சங்கீதம் 126
நான் 5-6 வசனத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க, ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன்னு யார் யாரெல்லாம் கண்ணீரோடு கூட இந்த பரலோகமான நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவருடைய கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.